என் இனிய வணக்க மழலை செல்வங்களே இன்றைய வகுப்பில் நாம் பாடநோட்டு எழுத உள்ளோம் பாடம் ஒன்பது சிறிய மாணவ செல்வங்களே அனைவரும் தங்கள் தமிழ் கையேட்டினை எடுத்து தயாராகுங்கள் உங்களுடைய நோட்டில் புதிதாக ஒரு பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பாடம் எட்டு முடித்த அடுத்த பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பாடம் ஒன்பது மாட்டு வண்டியிலே அழகான கையெழுத்துடன் தெளிவாக எழுத வேண்டும் மாணவச் செல்வங்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டியது பாடம் ஒன்பது மாட்டு வண்டியிலே முதலாவது சொற்கள் மாட்டு வண்டி இரண்டாவது புதிர் ஆரஞ்சு பழம் நிழல் வயல்வெளிகள் சரியா கண்ணா இந்த ஐந்து சொற்களை எழுதி முடிச்ச பிறகு ஒரு வரி விட்டு அடுத்தது பிரித்து எழுதுக தண்ணீர் கூட்டல் நீர் தண்ணீரை எப்படி பிரிக்கலாம் தன்மை கூட்டல் நீர் சரியா சரி அடுத்தது சேர்த்து எழுதுக வயல் கூட்டல் வெளிகள் வயல்வெளிகள் வயல் கூட்டல் வெளிகள் வயல் வெளிகள் கதை கூட்டல் என்ன கதை என்ன கதை கூட்டல் என்ன என்னது கதை என்ன எதிர்ச்சொல் ஒரு வரி விட்டு எதிர்ச்சொல் வெயில் அதற்கு எதிர்ச்சொல் என்னது நிழல் மேலே அதன் எதிர்ச்சொல் என்னது கீழே சரியா வெயில் நிழல் மேலே கீழே மீண்டும் ஒரு வரி விட்டு விடையளி வினாக்களுக்கு விடை என்றாலும் விடையளி என்றாலும் ஒன்றுதான் சரியா முதலாவது கேள்வி ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனா பழம் வரும் அது என்ன சரியா கண்ணா இந்த விடையலிய வந்து இந்த தான் உங்களுக்கு விடையலி கொடுத்துருக்காங்க ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனா பழம் வரும் அது என்ன விடை ஆரஞ்சு பழம் விடையனது ஆரஞ்சு பழம் கண்ணா நீங்க உங்களுடைய பாடநோட்ல எழுதும் பொழுது கறிக்கோளை நல்லா துருவி நீட்டா அழகா எழுதுங்க சரியா கையெழுத்து எழுதும் பொழுது இரண்டு வரிகளையும் தொற்று மாதிரி எழுதுங்க புள்ளிகளை மேல வைங்க நான் எப்படி எழுதிருக்கணும் அதே போல நீங்களும் அழகா எழுதுங்க கண்ணா சரியா சரி பாடம் ஒன்பது எழுதி முடிச்ச பிறகு உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம்ல பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணுங்க சரியா இன்னைக்கு ஈவினிங் குள்ள பண்ணிடுங்க இன்று மாலைக்குள்ள நீங்க உங்களுடைய வீட்டு பாடத்தை முடிச்சு அனுப்பிச்சிருக்கணும் சரியா கண்ணா நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள் அதிகமாக தண்ணீரை பருகுங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம் வெளியில் செல்லும் பெற்றோருக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்ல சொல்லி சரியா செல்வங்களே நேரம் தவறாமல் சத்தான காய்கறிகளை சாப்பிட வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அதே போல நேரலை வகுப்பு தவிர மற்ற நேரங்களில் அலைபேசியையோ அல்லது கணினியையோ பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கண் பயிற்சி மிக மிக அவசியம் தினமும் கண் பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மாணவர்களே அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே